उपभीतिनमुद्भवपुण्ड्रवन्तम् त्रजगत्पुण्यफलम् त्रिदण्डहस्तम् शरणागतस्वार्थभाग्यमीडे शिखया शेखरिणम् पतिम् यतीनाम्। अस्तु गुरुपरम्परायै नमः। இதுவரைக்கும் மூணு அதிகரணம் சேவிச்சிருக்கோம். இந்த மூணு அதிகரணத்துல முதல் ரெண்டு அதிகரணம் ஹிருதய குகையில இருக்கிறவன், ஜீவனுடைய ஹிருதயத்துக்குள்ள இருக்கானே, சூக்ஷமா இருக்கானே அவன், அந்த மாதிரி நம்ம கண்ணுக்குள்ள சூக்ஷமா இருக்கிறவன், இந்த மூணு விதமா சூக்ஷமா இருக்கக்கூடிய பகவானுடைய நிலை, அப்படி உபாசியனா இருக்கக்கூடிய எம்பெருமானை பத்தி மூணு அதிகரணத்துல, ஏன்னா சாண்டில்ய வித்தியை சர்வத்தர் பிரசித்திகரணம் அப்படிங்கிற அதிகரணத்துல விசாரிக்கப்பட்டது. அதுல சொல்லப்பட்ட இந்த சூக்ஷமான எம்பெருமானுடைய சுரூபத்தை பத்தி சொல்லி அந்த அணியான் ப்ரீஹேர்வா அப்படின்லாம் வந்தது. அந்த இடத்துல அப்படிப்பட்ட உபாசியன். அது மாதிரி அர்த்த அதிகரணத்திலையும் குஹாம் பிரவிஷ்டோ ஆத்மானோகின்லாம் சொல்லி குகைக்குள்ள இருக்கக்கூடிய எம்பெருமான் அவனை பத்தி விசாரிச்சது. மூணாவது அதிகரணம் கண்ணுக்குள்ள இருக்கிறவன் உபகோசல வித்தியில, நாச்சிகேத வித்தியா பார்த்தோம், சாண்டில்ய வித்தியை பார்த்தோம், அதுக்கப்புறம் உபகோசல வித்தியை, அதுல கண்ணுக்குள்ள இருக்கிற புருஷன் யார் அப்படின்னு விசாரம் பண்ணி சூக்ஷ்மமான நிலை, எம்பெருமானுடைய சூக்ஷ்மமான நிலை, அப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி சேவிச்சிட்டோம். இனி மூணு அதிகரணங்கள். இந்த மூணு அதிகரணங்கள்ல முதல் அதிகரணம் அந்தரியாம அதிகரணம், அடுத்த அதிகரணம் அதிர்ஷ்யத்வாதி குணகாதிகரணம், அதுக்கப்புறம் வைஸ்வானராதிகரணம். இதுல இந்த மூணு அதிகரணத்துல சர்வவியாபியா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய சுரூபத்தை உபாசியமா எப்படி சொல்றது, இவ்வாறு சர்வவியாபியா இருக்கிறவன் யார் அப்படின்லாம் கேள்வி கேட்டுண்டு அதற்கு பதில் சாதிக்க போறேன். அதுலயும் இந்த அந்தரியாம அதிகரணம்னு இந்த அதிகரணத்துக்கு பேர், இந்த இரண்டாவது பாதத்துல நாலாவது அதிகரணம் அந்தரியாம அதிகரணம், எம்பெருமானுடைய அந்தரியாத்வத்தை ஸ்தாபிக்கக்கூடிய அதிகரணம். இது நம்ம சித்தாந்தத்துக்கே உரித்தான அற்புதமான ஒரு பரம விஷயம் அது. ஏன்னா நம்ம சித்தாந்தத்துல எம்பெருமான் அந்தரியாமியாக உள்ள எழுந்தொள்ளியிருக்கிறான் அப்படின்னு சொல்றோம். அதனால இவ்வாறு அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானை பத்தி இங்க சொல்றதோ இல்லையோ, அதனால இது விசேஷமானது. மீதி சாஸ்திரங்கள்லாம், அதாவது துவைத வேதாந்தமோ அத்வைத வேதாந்தமோ பாஸ்கர வேதாந்தமோ யாதவ பிரகாச வேதாந்தமோ, இவாளுடைய வேதாந்தங்கள்லாம் அந்தர்யாமிக்கு உச்சத்துல, அந்தர்யாமியா இருக்கக்கூடியதெல்லாம் ஈஸ்வரன்லாம் அவ சொல்லவே இல்லை, அவ வேற மாதிரி போறாது. நாம அந்தர்யாமித்துவத்தை ஸ்தாபிச்சு அதுலயும் சரீராத்ம பாவத்தை வச்சுட்டுதான் அந்தர்யாமித்தம் வரும் அப்படின்னு தான் நாம வந்து சித்தாந்தம் போறது. இது சூத்திரகாரத்துல உள்ளம், சூத்திரகாரத்துல உள்ளம் அந்தர்யாமி அப்படின்னு இங்க சூத்திரமே இருக்கு. பகவான் அதுதான் பரபிரம்மன், அதுதான் சர்வ காரணமா இருக்கு, அதுதான் சர்வ நியந்தா சர்வ ஆத்மா, இதமா நீங்க விசாரம் பண்ணி நிர்ணயம் பண்ற. அதனால இந்த அந்தர்யாம அதிகரணம் நம்ம சித்தாந்தத்துக்கு ரொம்ப ஏற்றத்தை கொடுக்கக்கூடியது. மீது சித்தாந்தத்துல கவன கல்பனை பண்ணணும், நம்ம சித்தாந்தத்துல அப்படி கிடையாது, எல்லாம் அப்படியே முக்கிய அர்த்தம் மாதிரி சித்திக்கிறது. அது இந்த ஒரு விஷயத்த சாதிக்கிறது என்னன்னா, பாஷ்யகாரர் என்ன பண்றாருனாக்க, சூத்திரகாரர் திருவுள்ளம், உபனிஷத்தினுடைய திருவுள்ளம், ஸ்மிருதிகளுடைய திருவுள்ளம் எல்லாத்தையும் தெரிஞ்சுண்டு அதுக்கு அனுகுணமா சொல்றாரு. நிறைய சொல்றாரு, எல்லா இடத்துலயும் நிறைய பகவத்கீதையிலயும் நிறைய இடத்துல வருது. அது நான் வந்து எல்லாருக்குள்ளயும் உட்கார்ந்துட்டு இருக்கேன், நான் எல்லாருடைய இதயத்திலயும் உட்கார்ந்துட்டு இருக்கேன் அப்படின்லாம் நிறைய இடத்துல சொல்றிருக்க பெருமாள். அவனையே சொல்றான், அது ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதே சேர்ஜன திஷ்டதி, ஹிருதய ஹிருதய கமலத்துக்குள்ள இருக்கான் இவன் அப்படின்னு பெருமாள் சொல்ற.
நானே எல்லா இதுலயும் உட்கார்ந்து இருக்கேன். அவன்தான், நான் தான் அந்த ஈஸ்வரன், நானே பரமாத்மா. அதனால எல்லாத்துக்கும் அந்தர்யாமியா நான் தான் சரீரியா இருக்கேன். 13வது அத்தியாயத்துல சொல்லுச்சு, க்ஷேத்ரம் க்ஷேத்ரஜ்ஞன் இது ரெண்டுத்தையும் சொன்னார். அதுல க்ஷேத்ரம்னா சரீரம், க்ஷேத்ரஜ்ஞன் அப்படின்னா ஜீவன் அப்படின்னு ரெண்டுத்தையும் சொல்லிட்டு, க்ஷேத்ரஜ்ஞம் சாப்பி மாம் வித்தி, என்ன வந்து க்ஷேத்ரஜ்ஞன் என்ன தெரிஞ்சுக்கோ. ஜீவன் ஒண்டி தான் க்ஷேத்ரஜ்ஞன் ஆக்காதீங்க, நானும் க்ஷேத்ரஜ்ஞன் தான். ஏன் தெரியுமா, அந்த க்ஷேத்ரஜ்ஞனான ஜீவன் இருக்கானே அவனுக்கு அந்தராத்மாவா நான் இருக்கிறதுனால நான் க்ஷேத்ரஜ்ஞன், எனக்கும் பேரு க்ஷேத்ரஜ்ஞன் சாப்பி மாம் வித்தி சர்வ க்ஷேத்ரேஷு பாரத, அனைத்து க்ஷேத்திரங்கள் சரீரங்கள் அதுக்குள்ள இருக்கக்கூடிய க்ஷேத்ரஜ்ஞன நான் தான், நான் தான் எல்லா ஹயத்துக்குள்ளயும் உட்கார்ந்துட்டு இருக்கேன், எல்லா உடம்புலையும் உட்கார்ந்து இருக்கேன், எல்லா ஆத்மாக்களுக்குள்ளயும் உட்கார்ந்து இருக்கேன்னா பெருமானே சாதிக்கிறார். அதனால சூத்திரங்களோ அல்லது பகவத்கீதாசனங்களோ அல்லது ஸ்ருதிகளோ எல்லாமே ஒரே கதியில போறதுன்னு கண்டுபிடிச்சு நம்ம எம்பெருமானார் இந்த அதிகாரத்தெல்லாம் சாதிச்சிருக்க, அதனால இது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்மளுடைய பாக்கியம் எப்படிப்பட்டதுன்னாக்கா பிரமாணாரூடமா இருக்கும். என்ன பிரமாணம், உபனிஷத்து எப்படி இருக்கோ அதுக்கு அனுகுணமாக தான் போகும். சுவாமி தேசிகன் பரவத பங்கத்தில் சாதிக்கிறார், கண்டபடியே கொள்பவருக்கு விரோத வேதம் இல்லை அப்படிங்கிறார். எது எப்படி இருக்கோ ஸ்ருதியிலேயோ அல்லது பிரத்யக்ஷமாகவோ எதை பார்க்கிறோமோ அதை அப்படியே நம்ம கிரகிச்சோம்னு வச்சுக்கோங்கோ, அப்ப நமக்கு விரோதம் எதுவுமே வராது, விரோதம் எதுவுமே நமக்கு வராது. ஆனால் கல்பிக்க ஆரம்பிச்சோம்னாக்கா எல்லாம் விரோதம் வந்துட்டே இருக்கும். அதாவது உண்மையை சொல்றவனுக்கு பயமே கிடையாது, பொய் சொல்றவனுக்கு அது வந்து சங்கிலி மாதிரி பொய் சொல்லிட்டே போகணும், 1 பொய்க்கு 100 பொய்க்கு 1000 பொய் சொல்லணும். அந்த மாதிரி கல்பிக்கிறதுன்றது கிடையாது நம்ம சித்தாந்தத்துல. சாராவில சுவாமி சேர்க்கிறார், சர்வம் ஸ்தானே ஸ்திதம் சியா பிரபதி பரவதாம் நேதரே சாந்தி கிஞ்சது அப்படின்னு சாதிக்கிறார். பிரபதி பரவதாம், பிரமாணாரூடமா யார் போறாளோ அவனுக்கு எல்லாம் எல்லா இடத்துலயும் சரியா அமைஞ்சிருக்கும். அதே கல்பிக்கிற வாழ்க்கைலாம் எதுவுமே நிக்காது. அதனால இந்த அந்தர்யாமின்னு இங்க சாதிக்க போறேன், அந்தர்பகிஸ்வரம் யாப்பிய நாராயணஸ்திரா அப்படின்ட்டு நாராயண இது சொல்லிடுச்சு அனுவாக்கம். அதே மாதிரி அந்தர்யாமி பிராமணன், அந்த அந்தர்யாமி பிராமணத்திலையும் ஸ்பஷ்டமா சொல்றது. இதெல்லாம் வச்சு பார்த்தோம்னாக்க சரீராத்ம பாவத்தை இட்டே இந்த அந்தர்யாமித்துவம் ஸ்தாபிக்கப்படுகிறது. இந்த சரீராத்ம பாவம்ன்றதுதான் நம்ம விசிஷ்டாத்வைத சித்தாந்தமே, அதனால இங்க விரோதமே கிடையாது. நம்ம சித்தாந்தம் எல்லாம் சரியா அமைஞ்சு போயிடுச்சு, எல்லாம் சரியா அமைஞ்ச விஷயத்துல இல்லாததையும் பொல்லாததையும் கல்பிக்கிறதுன்றது கூடாது. அதனால இந்த அதிகரணம் ரொம்ப சிறந்த அதிகரணம், நம்மளுடைய சித்தாந்தத்தை சாதிக்கிற அதிகரணம் இது. 3 சூத்திரங்களால் ஆன அதிகரணம் இது. அந்த அந்தர்யாமி ஜீவனா இருக்க முடியாது, அச்சேதனமா இருக்க முடியாதுன்னா சாதிக்க போறீங்க. அதனால அவ்வளவு வசந்த அதிகரணம். இதுக்கு விஷய வாழ்க்கைன்றது பிரகவாரணி உபநிடத்துல இருக்கு. பிரகவாரணி உபநிடத்துல ஜனக மகாராஜர் என்ன பண்றாருனாக்க, அவருக்கு இந்த பிரம்ம வித்தியை கண்டா ரொம்ப பிடிக்கும். பரம பிரம்மனிஷ்டர், பிரம்ம ரிஷி, ராஜ ரிஷி, எப்பொழுதும் பெருமாள் சிந்தனையிலேயே இருந்தவர். அப்படிப்பட்ட மகனுக்கு இந்த பிரம்மவித்துக்குரிய விசாரங்கள் எல்லாம் கேட்கறது ரொம்ப பிடிக்கும். சந்தோஷார்த்தம் விமனசதி முகு சத்ய ரத்யாத்ம வித்யாம் அப்படின்னுட்டு சுவாமி உத்தரகிருத்தியாதிகாரத்தை சாதிச்சார். அதனால நம்ம எல்லாருமே, நாம் அத்தனை பேரும் பிரம்மவித்துக்கள், ஏன்னா நாம் எல்லாரும் உபாயத்தை அனுஷ்டிச்சிருக்கோம், அதனாலேயே நம்ம எல்லாம் பிரம்மவித்துக்கள். அதே மாதிரி இந்த மாதிரி வேதாந்த விஷயங்கள்லாம் நாம சேர்க்கிறோம். வசுதா நிஜமா அடியன் விஜயாபிக்கிறேன், 2 நாள் செமினார் நடத்திருக்கோம், அடியன் வந்து ரொம்ப நாள் உட்கார முடியல என்னால. ஆனா இந்த 2 நாளும் கிட்டத்தட்ட நேற்று ஒரு 7 மணி நேரம் 8 மணி நேரம் இன்னைக்கு ஒரு 8 மணி நேரம் உட்கார்ந்துட்டே இருந்திருக்கேன், முடியல. ஆனால்
இப்போ இந்த கிரந்தத்தை நம்ம சேவிக்கிறோமோ இது பிரம்மச்சாரம். இத சேவிக்க உடம்பு வழியாவது ஒன்னாவது, அதெல்லாம் ஒண்ணும் தெரியல, மனசு ஆனந்தமா போகின்றது. இது கேட்கிற வாழ்க்கை இருக்கணும், அந்த மாதிரிதான் இருக்கு. அதனால முதல்ல வேதாந்த விசாரம். அதனால இவருக்கு ஜனகருக்கு எப்பொழுதும் பிடிக்கும். அதனால அவர் என்ன பண்றாருன்னா, திடீர்னு ஒரு பரீட்சை வைக்கிறார். இந்த சபையில யார் பிரம்ம வித்துக்கள் இருக்காளோ அவ இந்த சொர்ணமயமான குப்பைகள், கொம்பு கோழி அம்மா பசுமாடுகள் கொம்பு இருக்குமே, அதுல சொர்ணமயமான குப்பைகள் போட்டு வச்சிருக்கேன், அதுவும் 1000 பசுமாடுகள். யார் இதுல இங்க இருக்கிறவாள் பிரம்ம வித்தோ அவன் இந்த பசுமாடுகளை ஓட்டின்னு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டார். அவருடைய திருவுள்ள ரொம்ப அழகானது. ஏன்னாக்கா வைத்திய காலங்கள்லாம் ஐகமத்தியம் இருக்காது, ஒன்னும் ஒத்துமையா இருக்க மாட்டார். ஒத்தர் இருந்துட்டாக்கா அவருக்கும் தேவா அப்படின்னு தான் பார்ப்பா. இது பரியாசு சொல்லல, நிஜமாவே நடந்தது. அப்போ இவர் எல்லாரும் பயம், நம்ம பிரம்மவித்தோ, நாம பிரம்மவித்தா இல்லையா இல்லையா அப்படின்னு சந்தேகம் வந்துருக்கு. அப்பதான் யாஜ்ஞவல்க்யர் அங்க வர, அவர் என்ன பண்றாருன்னா கேக்குற என்ன விஷயம் அப்படின்றார். இதை சொல்றார், சொன்ன உடனே அவர் என்ன பண்றாரு, தன் சிஷ்யால கூப்பிடுறாரு, 1000 பசுமாடு ஓட்டு போயிடும் அப்படின்றாரு. தன் சிஷ்யால கூட்டு நம்ம ஆசிரமத்துக்கு ஓட்டு போயிடுங்கோ அப்படின்றாரு. உடனே இவன் எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு, இவன் எல்லாருக்கும் கோபம் வந்துருச்சு. அது எப்படி, நாங்க இத்தனை பேர் இருக்கோம், நேர்வழிதான் பிரம்மவித்தா, நீர் பிரம்மவித்தா இருந்தாங்க இந்த பசுமாடு ஏன் ஆசைப்படுற அப்படின்னு நீ ஆசைப்பட்டுட்டார். அதனால நீர் பிரம்மவித்து இல்ல, நீர் பிரம்மவித்தா இருந்தாங்க பசுமாட்ட ஆசைப்பட்டிருக்க மாட்டாரே, அதனால நீ எப்படி வயசன் போலாம், இப்ப நீ உண்மையை சொல்லணும். உடனே இவர் சொல்ற, ஏன்னா பிரம்மவித்தான் சொல்லிக்கல, எனக்கு பசு மேல ஆசையா இருக்குது, பசுக்களை பார்த்தா சந்தோஷமா இருக்கு, பசுமாடு பிடிக்காதவ யார் இருக்கா, அதனால இந்த பசுமாடுகள்லாம் எனக்கு பிடிச்சிருக்குது. நமக்குரிய யாருக்குமே பசுமாடு பிடிக்காதவன்றதே கிடையாது. காத்தால வேண்ட பசுமாடு பார்த்தோம்னாக்கா நமக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. சுபசகுணம் சுபசகுணம்ன்றோம், எப்ப பார்த்தாலும் சுபசகுணமா இருக்கு. ஒரு துவாதசி அன்னைக்கு இத்தனோட ஆதிக்கரியை கொண்டு போய் ஒரு பசுமாட்டுக்கு போடுங்கோ, அது சாப்பிடட்டும், நமக்கு எவ்வளவு புண்ணியம், அவ்வளவு மனசு சந்தோஷமா இருக்கும், மனசும் சந்தோஷப்படும், அந்த பசுமாடும் திருப்தியா சாப்பிடும், அது தடவை கொடுத்தோம்னா அவ்வளவு ஆனந்தமா இருக்கும். பசுமாடுன்னு எல்லாருக்கும் பிடிக்குமே. இவரும் பெரிய ரிஷி, தடிக்கணும்னா யாகங்கள் பண்ணிட்டே இருக்காரு, இவர் ஹோமங்கள் பண்ணிட்டு இருக்க, அதனால பசுமாடுகள்லாம் தேவை. ஏன்னா பால் வேணும் நெய் வேணும் எல்லாத்துக்கும். அதனால அவர் சொல்ற, இவரு நான் எனக்கு பசுமாட்டுகள் பேர் எனக்கு ஆசையா வந்துருக்கு, அதனாலதான் நான் பசுமாட்டை ஐஷம் போறேன், நான் பிரபத்தெல்லாம் சொல்லிக்கல. உடனே எல்லாரும் ஆரம்பிக்கிறான், இங்க பாரு நீர் கணக்க பிரம்மவித்தா இருந்தாக்கா நாங்க கேட்கற கேள்வி நீ பதில் சொல்லணும், பதில் சொன்னாதான் நான் ஒத்துப்போன்றான். வரிசையா ஆர்த்த பாகன்றவர் கேட்க ஆரம்பிக்கிறார், நிறைய பேர் கேட்கிறார், புஷஸ்தர் சகோலர் கார்கின் ஒரு ஸ்திரீ கூப்பிடுற, யாஜ்ஞவல்க்யா அப்படின்னு கூப்பிடுற, யாஜ்ஞவல்க்யே யஹோவாச அப்படின்றது பிரதாரண்ய உபனிஷத்து. ஒரு பெரிய மகரிஷி பிரம்மவித்து, பிரம்ம ரிஷி, அந்த சபைக்கே அத்தியக்ஷர், அப்படிப்பட்ட மகான பார்த்து ஹே யாஜ்ஞவல்க்யா அப்படின்னு கூப்பிடுறா. நம்ம சாஸ்திரக்காரன ஸ்திரீகளுக்கு எவ்வளவு கௌரவம் கொடுத்துருக்கா பாருங்க. அது இன்னைக்கு விசாரம் நடந்தது, ஸ்திரீகளுக்கு அதிகாரம் உண்டா இல்லையா யாகாதிகள்ல, அது உண்டு. எப்படி உண்டுனாக்கா பர்த்தாவோட சேர்ந்துதான் பண்ணணும், பர்த்தா இல்லாம அவ பண்ணக்கூடாது, சுதந்திரமா பண்ணக்கூடாது, இவ இல்லாம அவன் பண்ணவே கூடாது, இவருடைய அனுமதி இல்லாம சம்மதி இல்லாம பண்ணவே கூடாது, ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்துதான் பண்ணணும்னு தம்பத்தியோக சகாதிகாரே. அதனால இந்த தம்பதிகளுக்கு கர்த்தத்வம் அப்படிங்கிறது யாசக்தி, அவளை ஆசிரிச்சுதான் இவன் பண்ண முடியும், பர்த்தா பர்த்தாவை ஆசிரிச்சுதான் பத்னி பண்ண முடியும், ரெண்டு பேரும் சேர்ந்தாதான் நடக்கும். நம்ம குடும்பங்கள்லயே பாருங்களேன், ஒரு கல்யாண காட்சிகள் பண்றோம், ஆணுக்கியம் சமர்ப்பிக்கிறோம், ஏதோ பணங்கள் பணம் சமர்ப்பிக்கிறோம், அப்ப பக்கத்துல பத்னி புரோக்ஷிக்கணும் அந்த காசு ஆணுக்கிய தனத்தை, ஏன்னா அவ சம்மதம், அவ சம்மதம் இல்லாம கொடுக்கவே கூடாது, அவங்க சம்மதம்னா இந்த காரியம் நடக்காது. எல்லாத்தையும் அதே தானே, அது லௌகிக்குமோ வைதிகமோ எல்லாம் அவ இஷ்டப்படிதான் நடக்கிறது.
இது பரியாசத்துக்கு இல்ல, இதுதான் உண்மை. காரணம் என்ன? நம்மாத்துக்கு வந்துட்டுவோம், நம்ம ஐஸ்வர்யமா, நமக்கு ஐஸ்வர்யமே அவதானே. புருஷாளுக்கு ஐஸ்வர்யம் தன்னுடைய ஸ்திரீ, தன்னுடைய கிருஹிணிக்கு, கிருஹிணிக்கு ஐஸ்வர்யம் பர்த்தா. இவா ரெண்டு பேருக்கும் ஐஸ்வர்யம், இவாளுடைய பெரியவாள், இவாளுடைய குழந்தைகள். இப்படிதான் பரஸ்பரம் பார்க்கணும். அதனால இந்த ஐஸ்வர்யம் அவளை கேட்டு பண்றதுன்றது தப்பு இல்லையே. அதனால இத மாதிரி இருக்கு, நம்ம கௌரவம் கொடுத்துருக்கோம். இந்த மாதிரி கார்கி கேட்கறா. அதுல உத்தாளகர், உத்தாளகர்னு ஒருத்தர் நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம். சத்தித்தியில சேதகேதவனுடைய தகப்பனார் உத்தாளகர், ஆருணி அப்படின்னு பேரு. கௌதம அப்படின்னு, கௌதமர்னா கௌதம கோத்திரத்தை சேர்ந்தவர். அவர் வந்து கேட்க ஆரம்பிக்கிற, நான் வந்து அந்த காலத்துல இதெல்லாம் கேட்டிருக்கேன், இப்ப நான் உண்மை கேட்கிறேன், அந்தரியாமி யாரு, ஆத்மா யாரு? நான் கேட்டிருக்கேன், நான் கேட்டதான் உங்ககிட்ட கேட்டுருக்கேன், எனக்கு தெரியாம நான் உங்க கேட்கறேன், எனக்கு தெரியும். ஆனா நீர் தெரிஞ்சுட்டு இருக்கேதா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த உத்தாளகர் பெரிய பிரம்ம ரிஷி, அவர் வந்து சத்வித்யைக்கே அவர் தான் உபதேஷ்டா. சத்வித்யதான் பிரதானமான வித்திய, பிரம்ம வித்தியைகள்ல சத்வித்யை பிரதான வித்தியை. அதனாலதான் தத்துவமசி, அயம் ஆத்மா, பிரம்ம, ஐது தாக்கியமிதம், சர்வம், இத மாதிரி வாக்கியங்கள் எல்லாம் இருக்கு. சடைய சுவாமி அதுமக்கிராசித் ஏகமேவாத்தியம், இதெல்லாம் அந்த சத்வித்தியில தான் இருக்கு. அந்த சத்வித்தியையே உபதேசிச்சவர் இந்த உத்தாளகர். அப்படிப்பட்டவர் அந்தர்யாமி பிராமணத்தை தெரிஞ்சுட்டு இருக்க அவர் கேட்கிறார். உடனே இவர் ஆரம்பிக்கிறார் யாக்கிய வாழ்க்கைய சொல்றேன். இதுதான் நிறைய வரும் விசாரணை வரப்போறது இங்க இந்த வேதாந்தத்துல. இந்த பிராமணமே என் பேரு கார்கி பிராமணம், ஆர்த்தபாக பிரச்சனம், அத மாதிரி உஷஸ்தி பிராமணம், கஹோர பிராமணம், இப்படி எல்லாம் வரிசையா வரும். அதுல அந்தர்யாமி பிராமணம் தெரிவித்து, இது ஒன்னே ஒண்ணுதான், இதுல ரிஷியுடைய சம்வாதம் தான், ரிஷியுடைய சம்வாதம் தான், ரொம்ப அழகா இருக்கும். அதுல அந்தர்யாமி பிராமணம், அதுல இவர் கேட்டார் உத்தாளகர், தனக்கு தெரிஞ்சுன்னு கேட்கிறார், ஏன்னா பரிசோதனை பண்றாரு பிரம்மதா இல்லையான்னு. அதற்கு அவர் சமாதானம் சொல்றார். உத்தாளகர் கேட்ட கேள்விக்கு யாஜ்ஞவல்க்கியர் அழகா சமாதானம் சொல்றாரு. அவர் அப்பதான் சொல்ற, எஸ் பிரதிவியாம் திஷ்டன்னு, எஸ் பிரதிவி சரீரம், எம் பிரதிவீன வேத, இப்படின்னு ஆரம்பிச்சு ஒவ்வொரு வஸ்துவையும், ஒவ்வொரு வஸ்துவையும் சொல்றேன். லோகத்துல நம்ம என்னென்ன வஸ்துவெல்லாம் பார்ப்போமோ பொதுவா, இவன் பிராணி அப்படின்னா என் ஆத்மன திஷ்டன் சொல்லிட்டேன். ஆத்மன திஷ்டன் சொல்லிட்டாக்க ஜீவன் அத்தனை அவர் அழைக்கிறோம். எஸ் பிரதிவியாம் திஷ்டன்னு, எஹ அப்சு திஷ்டன்னு, எஸ் தேர்தல் திஷ்டன்னு, வாயு திஷ்டன்னு, வரிசையா பஞ்சபூதங்கள் எல்லாத்திலையும், எல்லாத்திலையும் உள்ளுக்குள்ள இருக்கிறவன். அதை ஆரம்பிச்சு கடைசியில ஒண்ணு சொல்லுவார், ஏஷா தே ஆத்மா, இந்த இவன் தான் உனக்கு ஆத்மாவா இருக்கான். அதாவது உத்தாளகரை பார்த்து ஏகத்தே ஆத்மா அந்தரிஞானி அமதா அப்படின்னு வரிசையா வருது. ஒவ்வொரு பரியாயத்திலையும் வரும், ஏன் பிரதிவியாம் திட்டம்னு அதுல வரும், ஏன் ஆத்ம திட்டம்னு அதுல வரும், ஏன் அசு திட்டம்னு அதுல வரும். இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் ஏஷத்தே ஆத்மா அந்தரியாமி அமிர்தா இந்த மாதிரி வரிசையா வரும். அப்படிப்பட்ட முகந்த அந்தரியாமி பிராமணன், இந்த அந்தரியாமி பிராமணத்துல சொல்லப்பட்டவன் யார் அப்படின்னு கேள்வி. இது ஜீவனை கூட சொல்லலாமே, அதெல்லாம் ஜீவனுக்கு வராது, பரமாத்மா வரும் சொல்லலான்றியா? இப்படி சந்தேகம் வந்துடும், ஜீவனுக்கு வருமா அல்லது பரமாத்மாவுக்கு தான் வருமா? அந்தரியாமின்றது யாரு? ஜீவன் உண்டிதானா அல்லது பரமாத்மா உண்டா அல்லது பரமாத்மா மட்டும்தான் சொல்றியா? எப்படின்னா சந்தேகம் வந்துடும். அதற்கு பதில் வந்து பரமாத்மா தான் சொல்ல போறாரு. ஏன் அப்படின்னாக்க இங்க வந்து என்னென்ன இருக்கு, அங்க ஒரு வாக்கியம் இருக்கு, பூர்வபக்ஷிக்கு அதுதான் பிரதானமான யுக்தி, பூர்வபக்ஷிக்கு அதுதான்.
என்ன அப்படின்னா திரஷ்டா ஸ்ரோதா கம கந்தா கமைதா இது மாதிரி வரிசையா வருது மந்தா அப்படின்லாம் வருது அதாவது பார்க்கிறவன் காதால கேட்கிறவன் கண்ணால பார்க்கிறவன் அத மாதிரி மனசால நினைக்கிறவன் அந்த மாதிரி என்ன என்ன இந்திரியங்கள்லாம் இருக்கோ அதனுடைய கிரியைகள்லாம் சொல்லியிருக்கு திரஷ்டா ஸ்ரோதா மந்தா அஜாதா அப்படின்னா வரிசையா வருது இந்த திரஷ்டத்துவம் ஸ்ரோத்ருத்வம் மந்திருத்வம் இதெல்லாம் இருக்கு பாருங்க இதெல்லாம் யாருக்கு வரும் கண் இருக்கிறவனுக்கு வரும் அந்த மாதிரி காது இருக்கிறவனுக்கு கேட்க முடியும் கண் இருக்கிறவனுக்கு பார்க்க முடியும் மனசு இருக்கிறவனுக்கு நினைக்க முடியும் இப்படிதானே அதனால இதெல்லாம் ஜீவாத்மாவுக்கு வறுமையை தவிர்த்து பரமாத்மாவுக்கு எப்படி வரும் ஏன்னா இந்திரியாதீனமான திரஷ்டத்துவம் ஸ்ரோத்ருத்வம் இதெல்லாம் இந்த ஜீவாத்மாவுக்கு தான் வரும் ஏன்னா அங்க வாக்கியம் அது திரஷ்டா ஸ்ரோதா அப்படின்லாம் இருக்கு திரஷ்டா ஸ்ரோதா அதெல்லாம் இருக்கிறதுனால எல்லாமே ஜீவ விஷயமா தான் இருக்கு ஏன்னா கண்ணு இருக்கிறது நமக்கு தான் நமக்கு பிராகிருதமான உடம்பு அதனால பிரகிருதி கர்ம விஷயமான பிராகிருதமான உடம்பு இருக்கிறதுனால கண்ணால பாக்குறோம் காதால கேட்கிறோம் இது மாதிரிலாம் நமக்கு இருக்கு அதனால இந்த அந்தரியாமி ஜீவனாகவே இருக்கட்டுமேன்னு ஆட்சேபம் அது வராது பரமாத்மா தான் இங்க சொல்லப்படுறான் ஏன் அப்படின்னாக்கா இந்த என் உடம்புல நான் உள்ள போந்துட்டு இருக்கேன் என் உடம்புல நான் உள்ள போந்துட்டு இருக்கேன் என் உடம்புல உள்ள போறதும் ஏன் இஷ்டப்படி நான் போந்தனா ஏன் இஷ்டப்படி நான் போறேன் கர்ம விஷயனாலும் தான் நான் போந்திருக்கேன் ஆனா இங்க அந்தர்யாமியாக அமிர்தன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அமிர்தன்னாக்க கர்ம விஷயத்துவம் கிடையாது சம்சாரியான ஆத்மா கிடையாது நித்தூரிக்கு இந்த உடம்பே கிடையாது இதெல்லாம் பரமாத்மாவுக்கு தான் அதெல்லாம் வரும் பரமாத்மாவுக்கு இதெல்லாம் தான் வரும் ஜீவாத்மாவுக்கு இதெல்லாம் வராதே சர்வ சரீரித்வம் சர்வ அந்தர்யாமித்வம் அந்த மாதிரி சர்வ நியந்திரத்துவம் சர்வ ஆதாரத்துவம் இதெல்லாம் தான் அந்த இது இந்த அந்தர்யாம பிராமணத்துல சொல்றது சர்வ ஆதாரத்துவம் சர்வ நியந்திரத்துவம் சர்வ சேஷித்வம் இந்த மாதிரி வரிசையா சொல்லிட்டு போயிட்டு இருக்கு இதெல்லாம் பரமாத்மாவுக்கு தான் அன்வைக்குமே தவிர்த்து ஜீவாத்மாவுக்கு வரவே வராது அதனால இங்க ஜீவாத்மா தான் சொல்லப்படுறான்னு எப்படி சொல்ல முடியும் சொல்லவே முடியாது ஏன்னா இந்த தர்மம் அது பரமாத்ம தர்மங்கள் தான் இவைகள் தான் இவைகள்லாம் பரமாத்ம தர்மங்கள் தான் இது நாங்க சொல்லல உபநிடத்து என்ன சொல்றது சோகாமயத்தை வகுசியாம் பிரஜா ஏ தீம் இதகும் சர்வம் அசிரஜதீவாபிஷத்து ததனு பிரவிஷே சச்சத்யச்சபவத் அப்படின்னு தைத்திரி உபனிடம் சொல்லிட்டு போயிடுச்சு அப்ப என்ன அர்த்தம் அந்த பரதேவத்தை அது சங்கல்பித்தது என்னன்னு சங்கல்பித்தது இந்த அத்தனையும் நான் சிருஷ்டிக்க போறேன் சிருஷ்டித்து என்ன பண்றது எல்லா உள்ளையும் நான் பூந்துக்க போறேன் எல்லா உள்ளையும் பூந்து என்ன பண்ணிச்சு சேதனத்து உள்ள பூந்துண்டாக்கா அதுக்கு சேதனன் பேர் வந்துருச்சு அச்சேதனத்துக்குள்ள பூந்துண்டாக்கா அச்சேதனன் பேர் வந்துருச்சு எந்த மாதிரியாக இந்த கிரகத் வாக்கியங்கள்லாம் பகவானையே காரணமா சொல்றது சர்வ சிரஷ்டா சர்வ அனுப்பிரவிஷ்டா அந்த மாதிரி சர்வாதாரா அந்த மாதிரி சர்வன் எந்த சர்வ சரீரி இத மாதிரி வரிசையா போறது எல்லாமே இந்த அந்தர்யாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானவன் சொல்றது நீ ஜீவாத்மாவுக்கு இந்த அந்தர்யாமித்வம் வராது சர்வ சரீரத்துவம் சர்வ நியந்திரத்துவம் சர்வ ஆத்மத்துவம் இதெல்லாம் வரவே வராது ஜீவாத்மாவுக்கு தனக்கே இல்லை என் உடம்பு என்னால நிக்க முடியறத இப்போ நான் என் உடம்பு எனக்கு அதீனமா தான் இருக்கணும் என் உடம்பை என்னால சமாளிக்க முடியல ரொம்ப படுத்துறது ஏன்னா நம்ம லோகத்துல எல்லாரோட இப்படிதான் இருக்கு காரணம் நம்மளுடைய கர்மா அந்த மாதிரி சத்தரஜஸ்தவமயமான குணங்கள் அதனால இந்த பிரகிருதி சம்பந்தம் இதெல்லாம் ஒன்னா சேர்த்து நம்மளை படிச்சிடவே நமக்கு எந்த காரியமும் பண்ண முடியல
ஆனா இதுவும் அப்படி இல்லை, இது அப்படி கிடையாது. இந்த பரமாத்மாவும் எல்லாத்தையும் தன்னுடைய கைக்குள்ள வச்சுட்டு இருக்கு, எல்லாம் தன் கைக்குள்ளதான் வச்சுட்டு இருக்கு. தன் சொன்னதை செய்யணும். என்ன என்ன ஆஜ்ஞை, என்ன சுக்ரீவ ஆஜ்ஞைன்னு பாருங்க. அந்த மாதிரி பகவான் எதை சொல்றானோ அதை பண்ணிதான் ஆகணும். எல்லாரையும் இருக்கு, அதுல சேத்தனமோ அச்சேதனமோ ஜீவராசிகள் எல்லாம் அது நடக்கும். அப்படிப்பட்ட தர்மம்ன்றது பரமாத்மாவுக்கு தான் வரும். இந்த அந்தர்யாம தீரணத்தினுடைய சாரம் இதுதான். அதாவது சர்வ நியந்தா, இதெல்லாம் ஒரு சில சொல்ல போறாரு. ஆக இந்த மாதிரி எல்லாம் எல்லா வத்துக்கள்லயும் உள்ள போகுதுன்னு இருக்கக்கூடிய அந்தர்யாமி யார் அப்படின்னு கேள்வி கேட்டா, ஜீவாத்மான்னு ஒரு பட்சம் வர சித்தாந்தியோ ஜீவாத்மா இல்லை, பரமாத்மா தான் அந்தர்யாமி, அவனுடைய தர்மங்கள் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னுட்டு இந்த அதிகரணத்துல சொரசமா சாதிச்சு முடிக்கிறார் அசத் குரு பரம்பராய்.